வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ் வித் மீ கனிமொழி. எவ்ரி வீக் நம்மளோட ஷோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. அதாவது ஆடியோ லான்ச்சஸ், ப்ரெஸ் மீட், ஃபிலிம் பூஜாஸ், இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸ்டே டியூன்ட். ஃபஸ்ட்டு எனக்கு டாக்னு ரொம்ப பயம். அப்படியே என் டாக் பிடிக்கும், ஆனால் பயம். இப்போ ஒரு குட்டி நாய் இருக்குது, அந்த குட்டி நாய் அந்த பக்கம் அங்கே படுத்துட்ருக்கோம், நான் இங்கே சேர் உட்காந்துட்டு பாட்டுருப்பேன். ஏன் டாக் பிடிக்கும், ஆனால் தொடலாம் பயம். நான் அதுக்கப்புறம் போக அதுக்கப்புறம் இந்த பெரிய நாய் இருக்குங்கள இங்கே போஸ்டரில் பார்க்குறது, அந்த பெரிய நாய் வந்து நான் நினச்சேன் முதல்ல எனக்கு நாயை கண்ட பயம், அந்த நாயை வச்சு நான் கண்டபாடு பாடுறேன். இதுக்கு போல் இவ்வளோ பெரிய நாயை கொண்டு வந்துருக்காங்க. பிரதீபங்கள், இந்த நாயை துரத்தி விடுங்க, இல்லாட்டி ஒரு குட்டி நாய் குட்டியை கொண்டு வந்து வச்சு விடுங்க, இல்லாட்டி ஒரு பள்ளி சைஸ் நாய் பிறந்த நாயாச்சும் கொண்டு வந்து விடுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பெரிய நாயை கொண்டு வந்து விடாதீங்க. பல்லை பாருங்கள், குரக்கடையலோட பல்லாட்டம் இருக்குது. வாழை பாருங்கள், எவ்வளோ திக்காக ஸ்ட்ராங்காக இருக்குது. அவரோட பாடி பாருங்க, மசிலாக இருக்குது. அப்போ கடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு பயமாக இருந்துச்சு. அப்போ போக போக அதே நாய் தான் வச்சுட்டு இருந்தாங்க, நான் சொல்கிறத அப்போ கேட்கல. அதுக்கப்புறம் போக போக என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன். அப்போல்லாம் எனக்கு ஆக்டிங்னாவே என்னன்னு தெரியாது. எனக்கு நிறையெல்லாம் வாங்கி தராங்க, சில்லி சிக்கன் வாங்கி தராங்க, நிறைய வாங்கி தராங்க. அதுக்கு சரி, சொல்கிறது பண்ண எல்லாம் தராங்க, எல்லாம் மணி போடுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது பண்ண வேண்டி தான். ஏன்னா அப்போ நான் வெறும் 5 வயசு. இப்போ சும்மா டிவியில் ஏதாச்சும் படத்தோட பாட்டு மட்டும் போடுவாங்களே, நான் நினச்சேன் வெட்டியாக பாட்டு போட்டு கேட்குறாங்க, சும்மா ட்ராமா பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். இதே மாதிரி நான் பெருசாக இப்போ நான் 8 வயசு, அப்போ நான் 5 வயசு. 8 வயசு ஆகும்போது தான் எனக்கு வந்து படம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலி நான் இப்போ சொன்னேன் இல்லை, படம் என்னன்னு தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். இந்த படத்தில் வந்து இந்த படம் எப்படின்னா, ஒரு குட்டி பையன் டாக் ரெண்டு பேருக்குள்ள ஒரு எமோஷனல் ஃபீல் தான் இந்த படம். இந்த படத்தில் படம் மூலிமா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு லவ், கேர், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இல்லை. ஸோ அந்த விஷயங்கள் வந்து நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் அப்படின்றது இந்த ரெண்டு பேரும், டாகும் குட்டி பையனும் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க, எந்தெந்த இடத்துலலாம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. இந்த படத்தோட டேரக்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறது எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இது என்னோடய அதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் யாரும் ஃபஸ்ட்டு படமாக இந்த படம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இது வந்து ஒரு டாகையும் குட்டி பையனை வச்சு ஒரு எமோஷ்னல் ஃபீல் உள்ள படம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நார்மலாக ஃபஸ்ட்டு படம் நம்ம கமர்ஷியலாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவாங்க, பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவர் இல்லை இதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணியிருப்பார். அண்ட் ஒரு எடிட்டராக இந்த படத்தில் வந்து எனக்கு நிறைய ஃப்ரீடம் இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது என்னோடய சஜஷன் நான் சொன்னால் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இல்லை பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது சொல்கிற விஷயங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் எனக்கு நிறைய ஃப்ரீடம் இருந்ததுனால எனக்கு தோணுன விஷயங்கள் இதில் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நாங்கள் நிறைய பண்ணியிருந்தோம். அண்ட் இதோட ரஷ்ஷஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஃபுட்டேஜ் பார்க்கும்போது அவர் ஸ்பாட்டில் எந்த அளவுக்கு ஒர்க் என்ன சொல்கிறது, இந்த ஒரு டாகை வச்சுட்டு டாகை குட்டி பையன், ஸோ அவங்க டக்குன்னு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வெயிட் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எடிட்டில் வந்து என்ன வேணுன்றதை பார்த்து ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருப்போம். அண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக வேணுன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஓவராலாக படம் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ எங்கேயுமே வந்து இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஃபாஸ்ட் கட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்மூத்தாக ஒரு ஆடியன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். இதில் வந்து என்ன சொல்கிறது, என்ன ஃபீல் கொடுக்குறாங்க அப்படின்றது ஆடியன்ஸால் ஃபீல் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ப்ரொடியூசருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், டைரக்டருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதர் தென் இந்த மூவி ஒரு எமோஷனல் மூவி. எனக்கு இது ஃபஸ்ட்டு தமிழ் மூவி, ஆனால் நிறைய லாங்குவேஜஸில் வந்து படம் வந்து வெளியே வரப்போகுது. என்னோடய ஃபஸ்ட் மூவி வந்து ஃப்ரெஞ்சு மூவி. நான் மொரிஷியஸோட ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டர், மொரிஷியஸ் கண்ட்ரியோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ணியிருக்கேன். அதர் தென் நான் மலையாளம் பண்ணிகிட்ருக்கேன், கன்னடம் பண்ணிகிட்ருக்கேன், நிறையா மூவிஸ்க்கு அவுட் சோர்ஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதர் தென் இன்னொரு தமிழ் மூவியும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மூவி பொறுத்தவரையில் ஒரு எமோஷ்னல் மூவி சப்ஜெக்டு. இதில் வந்து நிறைய மியூசிக்கல் ஸ்கோப் உண்டு. பிரதீப் சார் எனக்கு நிறைய மியூசிக்கல் ஸ்கோப் கொடுத்துருக்காரு. அதர் தென் செகண்ட் ஹாஃபில் வந்து நிறைய டயலாக்ஸே கிடையாது. இதில் நிறையா அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் நிறையா பண்ணியிருக்கோம். இதில் நான் 2 சாங் பண்ணியிருக்கேன். 2 சாங்குமே ஸ்கிரிப்டோட அப்படியே ஒரு அடாப்ட் ஆகி மெர்ஜ் ஆகி பண்ணுற சாங்ஸு. நீங்கள் தியேட்டரில் அந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும். அதே சமயம் வந்து இது வந்து ரீரெக்கார்டிங் பண்ணுறப்ப நிறையா கிட்ஸ் என் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, பேக்ரவுண்ட் வோக்கல் செக்ஷன்ஸ்க்கு.
அப்போல்லாம் நான் பார்த்தப்ப எனக்கு அவங்களோட வேர்ல்டு தனி உலகமாக இருக்குது. டெக்னாலஜிலாம் இல்லாமல் அதர் தென் நம்ம அப்டேட் ஆகிருக்கோன்னு நினச்சிக்கிட்டோம். பட் அப்டேட் ஆகிருக்கிறது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் இல்லைன்றது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. இதை வந்து பிரதீப் சார் முன்னாடியே தெரிஞ்சு அவங்க உலகத்துக்காக, அதாவது கிட்ஸோட ஸ்பேஸே வந்து என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்களுக்கான திரைப்படங்கள் உருவாகிறது ரொம்ப குறைஞ்சிட்டு வருதோ அப்படின்னு ஒரு ஃபீல். அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற ஒரு படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்றது என்னோடய நம்பிக்கை. சார் அதுக்கு முன்னாடியே அதை ஃபில் பண்ணி பிரதீப் சார் பண்ணியிருக்காரு. நிறைய ஆர்ஆர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறப்ப இந்த கிட்ஸ் எல்லாம் தனியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க, நாங்கள் கேஷுவலாக பண்ணிகிட்ருப்போம். ஸோ அவங்க உலகத்துக்கு வந்து ஒரு புதுவிதமான ஒரு படைப்பு வந்திருக்கு. அதனால் எல்லா கிட்ஸும் ஃபேமிலியோடு போய் இதை என்ஜாய் பண்ணுவீங்க. பாபோ படத்தில் ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணியிருக்க ஒரு கேரக்டரோடு. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, உண்மையிலே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மைடியர் குட்டிச்சாத்தானுங்கிற ஒரு படம் வந்துச்சு, குழந்தைகளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி படம். அதுக்கப்புறமா குழந்தைகளுக்கு வேண்டி ஒரு படம் வந்திருக்கிறது வந்து பாபோ மாதிரி அப்படி தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய படங்களில் பாண்டிங் பற்றி நிறைய சொல்லியிருப்போம். ஒரு மதர் அண்டு சன் அண்டு அந்த மாதிரி, அக்கா தம்பி அண்ணன் தங்க இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் ஒரு நாய்க்கு குட்டி பையனுக்கும் இருக்கிற ஒரு லவ் பாண்டிங்கை அழகாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க டைரக்டரு. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் எல்லா படத்துலையுமே நாய்கள் வந்து வரும் போகும் அப்படி நிற்கும் அப்படி நிற்கும் அப்படி தான் பண்ணிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் நாய் நடிச்சிருக்கும், அதுதான் இதில் பெரிய ஒரு பியூட்டியே. ஸோ இதில் ரெண்டு நிறைய நாய்கள் நடிச்சிருக்கு, எல்லாமே கேரக்டரோல் பண்ணியிருக்கும் நாய்கள். நம்ம கேரக்டரோல் பண்ணுற மாதிரி நாய்கள் இதில் கேரக்டரோல் பண்ணியிருக்கு, இதில் நடிச்சிருக்கும். இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பியூட்டி. ஸோ இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் அவர் நோ டைலாக், ஒன்லி மியூசிக்லேயே பர்ஃபார்ம்ஸ்லேயே படம் ட்ராவல் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் ஏகப்பட்ட ப்ளஸஸ் இருக்குது. இன்னொன்று சாங்ஸை பற்றி சொல்லணும்னா, நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சாங்ஸை கேட்போம் நல்லாயிருக்கும். அதே டைமில் புதுசாக ஆடியோ லான்ச் பண்ண சாங்ஸ்லாம் கேளுங்கள், ஒரு சாங்ஸ் கேட்கும்போது நல்லா இருக்குமா இல்லையாங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மூலையே பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஸோ நல்லா இல்லை அப்படிங்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிவிடும். பட் இந்த படத்தில் நீங்கள் சாங்ஸை கேட்கும் போதே நமக்கு வந்து ஒரு ஒரு நம்ம அறியாமல் ஒரு ஃபீல், நம்ம பள்ளி நம்ம இளையராஜா சார் சாங்ஸ்லாம் நம்ம கேட்கும்போது எப்படி நமக்கு ஒரு ஃபீல் வரும், அந்த மாதிரி ஒரு நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு தோணை நம்மளை அறியாமல் வர ஆரம்பிக்குது. நல்லா இருக்குது, சாங்ஸ் எல்லாமே அருமையாக வந்திருக்கு இந்த படத்தில். அதனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சாங்ஸு, கதைகள், அதே மாதிரி நடிச்சிருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே நியூவாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணியிருக்க மாதிரி தான் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. பௌபௌ அப்படிங்கிற படத்தை எனக்கு ஃபஸ்ட்டு படமாக கிடச்சது வந்து நான் லக்குன்னு சொல்லலாம், ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து கிட்ஸுனாலும் அனிமல்ஸ்னாலும் ரொம்ப பிடிக்கும், பெட்ஸ்னாலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுடைய மைண்ட் செட் வந்து எனக்கு ஆல்ரெடி ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு அது மட்டும் இல்லாமல் டாக்ஸோடைய நிறைய ட்ரூ ஈவெண்ட்ஸை நான் வந்து படிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். அது வந்து இப்போல்லாம் வந்து மனுஷங்களை விட நம்ம அவங்கள ஐந்தறிவுன்னு சொல்கிறோம், பட் அவங்க தான் இப்போ வந்து உண்மையிலே மனிதர்களுடைய நிலைமையில் அவங்க ஆறறிவில் அவங்க தான் இருக்காங்க. நம்மலாம் வந்து அவங்களுடைய இடத்துக்கு போயிட்டோங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ மெயினாக வந்து ஸோ அது என்ன எப்படி நம்ம வந்து அவங்க இடத்துக்கு போயிட்டோம்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மலாம் வந்து லவ் கேர் சென்டிமெண்டெல்லாம் இழந்துட்டோம். நம்மக்கிட்ட வெறும் கோபம், சண்டை, சச்சரவு, பொறாமை இதெல்லாம் மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் வந்து யாருக்கிட்ட இப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கக்கிட்டேயும் அனிமல்ஸ்கிட்டையும் மட்டும்தான். மெயினாக பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து அனிமல்ஸ்கிட்ட வந்து இந்த ஒபீடியன்ஸும் லவ் கேரை பற்றின விஷயமும் லொயல்ட்டியும் இதெல்லாம் வந்து டாக்ஸை பார்த்தும் அனிமல்ஸை பார்த்தும் குழந்தைங்க இப்போ நிறைய கற்றுக்கலாம். ஏன்னா இப்போது அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில், ஃப்ளாட்லேயோ எங்கேயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் வந்து அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாருமே கிடையாது. அவங்க வெறும் கேட்ஜெட்ஸ்லேயும் செல்ஃபோன்லேயும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு நிறைய தப்பான எண்ணங்கள் வளர வளர வந்து அவங்க நிறைய தப்பான எண்ணங்களோடையும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோடையும்
கோபத்தோடையும் அப்புறம் ஈவன் நிறைய குழந்தைங்க பெரிய வளர வளர அவங்க சூசைட் அட்டம்ஸ் கூட போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக வந்து தேவைப்படுற இப்போ ஒரே ஒரு நண்பன் யாருன்னா பெட்ஸ் தான், அது டாக்ஸ். அவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னா இவங்களை வந்து மனுஷங்களை விட அவங்க வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஃபர்ரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சாங்கன்னா குழந்தைங்க வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகி இந்த கேட்ஜெட்ஸுக்கிட்ட எல்லாம் இல்லாமல் அவங்களோட விளையாட ஆரம்பிப்பாங்க, அவங்க ஒரு ரிலேஷனாக இருப்பாங்க. ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்டை இந்த சென்டிமெண்ட்டை அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டது, நான் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கிட்டது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இங்கே நம்ம கண்ட்ரி வந்து அந்த கண்ட்ரீஸை விட நிறைய சென்டிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம கண்ட்ரீஸ் இன்னும் ஈஸியாக அதை எமோஷ்னலி அட்டாச் ஆகி கண்டிப்பாக இதை வந்து நல்லபடியாகவே ரிசீவ் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படத்துக்கு இந்த பத்திரிகையாளர் நிகழ்வு என்பதே ஒரு மிகப்பெரிய போராட்ட காலத்தில் இது ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த நடிகரும் இல்லை, நடிகையும் இல்லை, தெரிஞ்ச முகங்கள் யாரும் இல்லை. இருந்தும் இன்றைக்கு ஊடகங்கள் வந்திருக்கீங்கன்னா முதல்ல இந்த படக்குழு சார்பாக இங்கே வந்திருந்து எங்களை ஒரு நல்ல வழிகாட்டியாக எழுத காத்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் வலைத்தள நண்பர்கள் அனைக்கும் முதல்ல நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த படத்துடைய பாடல் என்ன சொன்னாங்க, எனக்கு முன்னாடி இயக்குனர் சொன்னார், ஏற்கனவே இவருடைய முன்னாள் இயக்குனர் சொன்னார், சிநேகனுடைய வரிகள்னா பார்க்கணும், கிராமத்தை அப்படியே மறுபடியும் மொழிபெயர்த்தது மாதிரி அப்படி இருக்குனாங்க. இன்னும் கிராமங்களில் சொல்லப்படாத கதைகள் நிறைய இருக்குங்க. நாம் தான் பதிவு பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. வியாபாரம் என்ற ஒன்றை முன்னாடி நிறுத்தி நிறைய விஷயங்களை மறந்துடும். சொல்லப்படாத கதைகள் 100,000 இல்லை 2,000,000 பல கோடிகள் கிடக்கிறது, வார்த்தைகள் கிடக்கிறது. தேடி பிடிச்சி கொண்டாந்து கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை, களம் இல்லை. அதனாலேயே சமீபத்தில் பாடல்கள் நிறைய பேர் கேட்கும்போது நல்ல படங்கள் கிடைக்கல எழுதலை அப்படிங்கிறது தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு என்னென்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சேரன் அமீருக்கு பிறகு எனக்கு வந்து ஒரு பாடல் களத்தை, அருமையான ஒரு பாடல் களத்தை அமைத்து கொடுத்த இயக்குனர் மாரிமுத்துக்கு தான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. நம்மளுடைய பாரம்பரியம் அழியாமல் 100 படங்களில் 4 படங்கள் தான் அப்படி வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி படங்களை தவற விட்டுறக்கூடாது. அதை நீங்கள் தயவு செய்து எழுதுங்க, எல்லாரும் பார்க்கணும். இப்படி ஒரு இனம் இருந்தது, அவங்க தொழில் ஆடு மாடு மேய்க்கிறது, இரவுக்கு இரவு காட்டில் தான் படுப்பாங்க. ரொம்ப குடும்ப தெரியுங்களா, நரி வந்துடும் ஆட்டை பிடிக்க, அதுக்கு காவல் காப்பாங்க. ஒருத்தர் தூங்கும்போது ரெண்டு பேர் சுற்றி சுற்றி வருவாங்க. என் கிராமத்தில் நான் பார்த்துருக்கேன் கிட போடுறது, மழையோ வெயிலோ அதுக்குள்ளே தான் இருக்கணும். சில நேரத்தில் மழை வந்துருச்சுன்னா அந்த மாடுகள் ஆடுகள் தங்காது, அதே அதை வந்து ஒரு வேலி கட்டி அதுக்குள்ளே நனைஞ்சிக்கிட்டு அது ரொம்ப பராமரிக்க ரொம்ப சிரமம். அப்படியே ஊர் விட்டு ஊர் நாடோடிகளாக அதில் தான் ஒரு வரி போட்டிருப்பேன், கால்நடையோடு கால்நடையாக போகிற வாழ்க்கைன்னு சொல்லி வார்த்தை எழுதியிருப்போம். ஆடு மாடுகளுக்கு கால்நடைகள் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, மறந்து போய்கிறது. நிறைய வார்த்தைகள் கிராமத்துலேருந்து எடுக்க வேண்டி இருக்கிறதுங்க, சொல்ல வேண்டி இருக்கிறது. இங்கெல்லாம் எந்த யூனிவர்சிட்டிக்கு நம்ம போய் படிக்க வேண்டிய சில, எங்கள் அப்பனும் தாத்தனும் பேசின வார்த்தையை மொழிபெயர்த்தாவே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி நம்மள்கிட்ட பிச்சை வாங்கணும். அவ்வளவு வார்த்தைகள் எங்கள் தமிழிலும் எங்கள் கலாச்சாரத்திலும் எங்கள் பண்பாட்டிலும் எங்கள் மண்ணிலும் எங்கள் வாழ்க்கையிலும் நிரம்பி கிடக்கிறது. அதை பதிவு பண்ணுறதுக்கான களமாக இந்த திரைக்களம் அமைந்திருப்பதற்காக நன்றி கூறி அதற்கு நீங்களும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்கன்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது நான் சென்னைக்கு 1969 கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆச்சு. இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இப்போ எடுத்த படத்தினுடைய வாழ்வியலை நான் பார்த்துருக்குறேன். எங்கள் ஊர் பக்கம் கிராமத்தில், நான் புதுக்கோட்டை மாவட்டம், திரும்பி பக்கத்தில் கிராமம். அப்போ ஒரு 200-300 ஆடுகளை வருத்தாடுன்னு சொல்லுவோம், இதை செம்பரி ஆடு வருத்தாடுன்னு சொல்லுவோம். அது ஒரு குடும்பத்தில் மனைவி கணவன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு 2 கூடாரத்தை தூக்கிட்டு அவங்க எங்கேயும் வேலை யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. அவங்க ஆட்டை ஓட்டிகிட்டு வருவாங்க, பார்த்து வழியில் பார்த்துட்டு இன்றைக்கி எங்கள் வயலில் வந்து அதை கடை போடுங்கம்பாங்க. வந்து எல்லா ஆடையும் ஒன்று சேர்த்து போட்டுட்டு நைட்டு பூரா அதில் ஒருத்தர் நின்றுட்டு இருப்பார். வேறு எல்லோரும் மழைகளை வந்துச்சுன்னா அந்த கூடாரத்தில் இருப்பாங்க. இதை நாங்கள்லாம் வேடிக்கையே பார்த்துருக்கேன். பார்த்துட்டு அடுத்தது வேறு வயலுக்கு போவாங்க, அப்புறம் வேறு ஊருக்கு போவாங்க. இந்த ஒரு வாழ்வியலை வந்து நான் பார்த்துருக்கேன், என் வயசுக்கு பார்த்துருக்கேன். இதை வந்து கதையாக இது பண்ணி அதுக்குள்ளே ஒரு லவ் இது பண்ணி, லவ்ங்கிற எல்லா வாழ்க்கையிலையும் லவ் இருக்குது, அது வெளியில் தெரிகிறது லவ்னு சொன்னோன்னே என்னமோ செப்பரேட்டாக அது வந்து பெரிய சிட்டியில் உள்ளவங்களுக்கு தான் அப்படிங்கிற ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கல.
அதில் இயக்குனர் மாரிமுத்து அவர்கள் கதை திரைக்கு தான் வசனம் எடுத்து இந்த கருவை உண்டாக்கி இது கதை கரு இருந்தால் மட்டும் பத்தாது, அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு ப்ரொடியூசருங்கிறது மிகப்பெரிய பலம். அதில் நம்ம தம்பி ஷமன் முத்துரா அந்த நேரத்தில் படம் எடுக்கிறதுக்கு அவர் வந்து தனியாக ஊர்லேருந்து வந்து இப்போ ஒரு ப்ரொடியூசராக பணத்தை எடுத்துகிட்டு வந்து படம் எடுக்கலை, இங்கே ஃபிலிம் ஷூட்டில் சேர்ந்து கேமராமேனை படித்து கோல்டு மெடலிஸ்ட். ஸோ சினிமாவினுடைய அந்த வழிகள்லாம் தெரியும், இந்த சினிமாவை எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி கதைகள் எடுத்தால் அந்த மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுல டைரக்டர்கிட்ட இந்த கதையை கேட்டு மொதல் படம் எடுக்கிறவங்க ஏதோ ரெண்டு ஃபைட்டு ரெண்டு நல்ல சாங்கு ஒரு கமர்ஷியலாக எடுப்போம் அப்படின்னு இல்லாமல் ஒரு கிராமத்தினுடைய உணர்வுகளை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த கதைக்கு வந்து இவ்வளவு துணிச்சலாக ஒரு இந்த படத்தை வந்து உருவாக்கி அதில் தானும் நடிச்சிருக்காப்புல, அது ஒரு மிகப்பெரிய பாராட்டுதல்களுக்குரியது. இந்த படம் உங்கள் எண்ணம் போல் உங்களையும் உயர்த்தும், நீங்களும் படிப்படியாக உயர்ந்து இந்த சினிமா துறையில் ஒரு நிலையான இடத்தில் இருப்பீர்கள். துரட்டி ஒரு இதமான கிராமத்து பயணம், இது பார்க்குறவங்களுக்கு தாங்க, பார்க்குறவங்க எல்லாருக்கும் அது ஒரு இதமான கிராமத்து பயணம். எனக்கு கண்டிப்பாக இல்லை, குழுவுக்கும் கண்டிப்பாக இல்லை. முதல்லையே ஆரம்பிச்சிட்டாரு டைரக்டர், நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் முதல்லையே ஆரம்பிச்சிட்டாரு. மேடம் காரு வேணும், சைக்கிள் வேணும், டிவி வேணும், இதெல்லாம் தானே ஈஸி தானே கொடுத்துடலான்னு நான் நினச்சேன். அவர் கேட்குற எந்த மாடலும் புழக்கத்தில் இல்லை. இப்போ கரகாட்டுக்காரன் படத்தை பற்றி சொன்னோடனே நமக்கு இளையராஜாவுக்கு அப்புறமா ஞாபகம் வர்றதே அந்த காரு தான். அந்த மாதிரி துரட்டியில் ஒரு கார் உண்டு, போகிறது ஒரு நாலு பேரும் நோ தான் போகலாம். நல்ல கோல்டன் கலர் பெரிய கார், 1980s தான் யூஸ் பண்ணாங்களாம், நான் பார்த்ததே இல்லை. அந்த காரை எங்கேயோ கண்டுபிடிச்சிட்டாரு, அந்த காரு தான் வேணும், பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணும்னு நின்று அதுக்கு ஒரு மாதம் போராடி அந்த ஓனர் வேறு நான் காரை மட்டும் தனியாக அனுப்ப மாட்டேங்கிறான். அப்போ எப்படியா கொடுப்பேன்னா டிரைவரோட சேர்த்து தான் அனுப்புவேன்னாரு. சரின்னு காரு டிரைவர் எல்லாத்தையும் 2 மாதத்துக்கு வச்சு மெயின்டைன் பண்ணி நாங்கள் எடுத்தோம். இந்த மாதிரி அதில் ஒரு ஒரு பொருட்களுக்கும் ரொம்ப மெனக்கிட்டு இருக்கோம். அது பீரியட் மூவி ஆனதுனால இப்படி தான் ஒரு சைக்கிள் இருந்துச்சு, இப்படி தான் ஒரு டிவி தேவைப்பட்டுச்சு. அது எல்லாத்துக்கும் ரொம்ப சிரமப்பட்டாலும் ஒரு உண்மையாக வரணும் துரட்டிங்கிறதுக்கு குழுவாக எல்லாருமே இணைஞ்சு போராடணும். ஒரு நம்ம ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு கிராமத்தான் இருப்பான், அது மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்க கிராமத்தான நம்மளுக்கே தெரியாமல் அறிமுகப்படுத்துறது தான் துரட்டி. இதை பார்க்கும்போது அப்படி ஒரு உணர்வு வரும். இன்றைக்கி இந்த சிட்டி கல்ச்சரில் ஊறி ஒரு பாசமோ காதலோ அன்போ இது எல்லாத்தையும் ஒரு மேலோட்டமாக ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சு. கல்யாணத்துக்கு வேணால் இன்விடேஷன் வாட்ஸ்அப், முதல்லாம் இன்விடேஷனாக தான் வாட்ஸ்அப்பில் அனுப்புனா, இப்போ விருந்து சாப்பாடையும் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறான். நானும் அதனால் மொய்யவும் கிஃப்ட்டையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு பேசாமல் ஆஃபீஸே பார்த்துருது. இப்போ இந்த கல்ச்சரில் இருந்து ஒரு உண்மையான காதலையும் பாசத்தையும் ஒரு உணர வைக்கிற படமாக இந்த துரட்டி இருக்குங்கிறது இந்த படத்தை பார்த்த எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது. அதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு. இந்த கஷ்டங்கள்லாம் அப்போ தான் மறையுது. இன்றைக்கி மாடலர் கிச்சன்களுக்குள்ளே மண்பானை வர ஆரம்பிச்சிருச்சு, அப்போவே தெரியுது நம்ம பழமையையும் நம்மளோட பாரம்பரியத்தையும் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு. ஸோ இந்த காலகட்டத்துக்கு துரட்டி மாதிரி ஒரு படம் கண்டிப்பாக ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுத்தரும்னு நீங்கள் எல்லாரும் சொல்லியிருக்கீங்க எனக்கு, நானும் அதை ரொம்ப நம்புகிறேன். இந்த படத்தில் சொல்லணுன்னா என்னென்ன பண்ணோம் படம் அப்படின்னா, இப்போ டைரக்டர் வந்து இது வந்து சாதாரணமாக எடுத்தோன்னே ஷூட்டிங் போகிற படம்லாம் இல்லைங்க, இது வந்து நிறைய பயிற்சிலாம் எடுக்கணும். சரி சரி எடுக்கிறாங்க, அதிக பயிற்சி உங்களுக்கு தான், குறைஞ்சது 6-7 மாதம், இவ்வளோ தாடி வளங்க, எல்லாம் ஓகே, எல்லாம் முடிஞ்சு சார். இப்போ பயிற்சிலாம் முடிச்சாச்சு சார், எப்படி சார் ஷூட்டிங் பிளான் பண்ணலாமா? என்னங்க மனுஷங்களோட தானே பயிற்சி பண்ணியிருக்கீங்க, அதுக்குள்ளே இன்னும் நீங்கள் பக்குவமே படல அப்படின்னாரு. இன்னமும் பக்குவம் படலையா சார்? அப்புறம் மனுஷங்களோடலாம் எல்லா கேரக்டரோடையும் பண்ணியாச்சு சார், அடுத்து என்ன செய்யணும்? இன்னும் எவ்வளோ இருக்குது? ஆடோட பயிற்சி எடுக்க வேண்டியது இருக்குது, தோட்டி கம்போட பயிற்சி எடுக்க வேண்டியது இருக்குது, நவா மரத்தோட பயிற்சி எடுக்க வேண்டியது இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் ஒரு பயிற்சி. அந்த படத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி வரும் செவலன்னு, ஆனால் டாக்டர் சொல்லிட்டாரு இதுதாங்க ஆட்டுக்குட்டி, இந்த ஆட்டுக்குட்டி நீங்கள் வானா வரணும், போனால் போகணும், நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்கள் பின்னாடியே வரணும் அப்படின்னு. கட்டின பொண்டாட்டி அந்த காலத்தில் நடந்து போன பின்னாடி வரமாட்டான். ஸோ இப்போது இந்த ஆட்டுக்குட்டி எப்படி வர வைக்கிறது? உடனே எனக்கு வந்து வாகை சூட படம் ஞாபகம் வந்துருச்சு. சரி ரைட்டு, கருவக்காயை பறித்து நானும் ஆட்டுக்குட்டி சொல்லி நானும் இப்படி தலையெல்லாம் ஆட்டி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. என்ன பண்ணுறது? கடைசியில் அங்கே ஒரு டயர்டாகி அங்கே ஒரு கடையில் வந்து ஒரு கடலை மிட்டாய் விற்கிற கடை, சின்ன கடை, ஒரு பெட்டி கடை. ஸோ அங்கே ஒரு கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே உட்காந்துட்டோம். ஒரு கல் இது மாதிரி தூண் மாதிரி இருந்துச்சு. உட்காந்துட்டு இருக்கையில் இயக்குனரும் நானும் பேசிட்டு இருக்கோம். அப்போது திடீர்னு வந்து என் கை யாரோ கடிக்கிறாங்க, யாரான்னு பார்த்தா ஆட்டுக்குட்டி.
அப்போதான் எனக்கு அந்த மேஜிக் தெரிஞ்சு. இந்த ஆடு வந்து கருவக்காய் சாப்பிட்ற ஆடு இல்லைடா, இந்த ஆடு கடலை மிட்டாய் சாப்பிட்ற ஆடு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து சார் இனி பாருங்க சார் நான் வானா அந்த ஆடு வரும் போனா போகும் அப்படின்னு சொல்லி, எப்போ வந்து எனக்கு ஆடு வரணுமோ அந்த கடலை மிட்டாய் எடுத்து காமிச்சா போதும் ஆடு ஓடியாந்துடும். அப்புறம் நீங்கள் போகையிலே ஆடு பின்னாடி வரணும் நாங்களே, இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, அடுக்க கடலை மிட்டாய் வாங்கி கை பின்னாடி கட்டிக்கிட்டு அப்படியே நடந்து போனோம்னா ஆடு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கோம். இப்படி ஆச்சு. ஷூட்டிங் போகிறதுக்குள்ள எந்த லெவலுக்கு பழகிட்டோம் அப்படின்னா, அந்த ஆடு அவங்கள பார்த்தோன்னே எந்த கடலை மிட்டாய் கார வேண்டாண்டா அப்படின்னு அது தானாக ஓடி வந்துடும். ஸோ அந்த பாட்டெல்லாம் கூட பார்த்துருக்கீங்க, நம்ம ஓடின பின்னாடியே ஓடி வரும் அந்த ஒரு பழக்கம் தான். கடலை மிட்டாய் வச்சுக்கிட்டு நம்ம ஓடுவோம் பின்னாடியே ஓடி வரும் அந்த பழக்கம் வந்து, நம்ம ஓடினாவே பின்னாடி வந்து கடலை மிட்டாயெல்லாம் கடைசி கையை கடிச்சிருது. ஸோ அப்படி ஒரு பழக்கம். அது ஒரு 10-15 நாள் ஆடோட பழகி, அதுக்கப்புறம் துரட்டி கம்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து ஆட்டு புழுக்கையை எப்படி அள்ளணும் அப்படின்றதுலேருந்து பல பயிற்சிகளை கடந்து இந்த படம் உங்கள் முன்னாடி திரைக்கு வந்திருக்கு. துரட்டி படம் என்னென்னா, இந்த படத்தை பார்த்த யாரும் கண்டிப்பாக அந்த படத்தை சீக்கிரம் போய் பார்த்துருங்க, மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு படம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதனை படத்தை பார்த்து நீங்களுமே எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சொன்ன உற்சாகத்தில் தான் இன்றைக்கி வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். முதல்ல எனக்கு இந்த படத்தை இயக்க வாய்ப்பளித்த சமன் மித்ரு, இந்து கருணாகரன் தயாரிப்பாளர்களுக்கு நன்றி. ஒரு துரட்டி படத்தோட டைட்டில், அதுலேயே உங்களுக்கு கதை கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். துரட்டிங்கிறது நாடு மேய்க்கிறவர்கள் உயரத்தில் இருக்க கிளைகளை பறிக்கிறதுக்கும் ஆடுகளை தாக்க வர விலங்குகளிலிருந்து காக்கிறதுக்கும் பயன்படுத்துறது. அது வரைக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதையும் தாண்டி அந்த மக்கள் துரட்டிங்கிறத தங்களோட 6வது விரலாகவே பாவித்து வச்சுருப்பாங்க. அதை இன்னொரு சக நண்பர்கிட்ட கூட கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தா அந்த ஆடு குடம் சரியில்லாக போகும் அப்படிங்கிற பல ஐதீகங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குது. இந்த வாழ்க்கை வந்து மிக நெருக்கமாக நான் பார்த்தது, இதை பதிவு பண்ணணும் கொஞ்சம் தான் ஆசைப்பட்டேன். ஏன்னா திரையில் அதிகமாக பதிவு பண்ணாத விஷயம் இந்த கடைபோடும் கீதாரிகளின் வாழ்க்கை. அதுக்காக அவங்க வாழ்வியலை மட்டுமே சொல்லலை, இது உண்மை, ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் கதை பின்னப்பட்டது. அதற்கு ஒரு வித்தியாசமான பேக்ட்ராப் கதைக்களம் தேவைப்பட்டது. அதுக்கு தான் இந்த கடைபோடும் மாதிரி வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பக்க பலமாக இருந்தது டெக்னீஷியன்கள். டெக்னீஷியன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தயாரிப்பாளர், இந்த மாதிரி ஒரு கிளாசிக்கான ஒரு இந்த மாதிரி கதையை கேட்டு அக்செப்ட் பண்ணி தயாரிக்க முன்வரதுக்கு பெரிய விஷயம் வேணும்னு நினைக்கிறேன் நான். முக்கியமாக சொல்லணும்னா குறிப்பிட்டு ஒளிப்பதிவாளர், அந்த படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆடு உள்ள மாடு, அதுக்கப்புறம் மலை காடு, அது மாதிரி ரொம்ப ஹார்டான லொக்கேஷன்ஸு, எல்லாத்தையும் ஷோல்டரில் கேமரா தூக்கிட்டு ரொம்ப இது பண்ணார் குமார் ஸ்ரீதர். அவர் ஒரு ஷூட்டிங்காக ஃபாரின் போயிருக்கார், வர முடியல. அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா படத்தோட எடிட்டர், நாங்கள் மொத்தமாக போய் காட்டுக்குள்ளுக்கு போய் தப்பு கல்லை அள்ளிட்டு வந்த மாதிரி மொத்தமாக அள்ளிட்டு வந்து போட்டோம். அதை சிறம்பட தொகுத்து இப்படி ஒரு சிறப்பான படமாக கொண்டு வந்தது அவர் ராஜா முகமது சார், அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். இது படத்தில் மிகப்பெரிய இன்னொரு பக்கபலமாக இருந்தது பாடல்கள். நான் எனக்கு தெரிஞ்சவரை சொல்கிறேன், இவ்வளோ மண் வாசனையோட அந்த ஆட்டுப்புழுக்க வாசனையோட பாடல் எழுதுது ரொம்ப சிரமம். அது ஸ்னேகன் சார் ரொம்ப அழகாக எழுதி கொடுத்துருந்தார். அந்த பாடல்களை படமாக தான் நான் படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டதே. ஏன்னா ஒவ்வொரு பாட்டும் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி இருந்தது எனக்கு. ஃபுல்லாக கதை சார்ந்த பாடல்கள், மாண்டேஜஸ் திறம்பட பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும். நம்ம பெப்பர்ஸ் டிவியோட ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த வாரம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பட் பிஃபோர் தட், உங்களுக்கு பெப்பர்ஸ் டிவியில் ஃபேவரட்டான ஷோஸ் நிறைய இருக்கும், அதுக்கு நீங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. என் facebook.com/peppersTV. Until then, this is கனிமொழி சைனிங் ஆஃப்.